இன்றைய நற்செய்தி மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கு. அதிகாரம் 8 இறை வார்த்தைகள் 22 முதல் 26 முடிய. அவர்கள் பெத்சாயிதா வந்தடைந்தார்கள். அப்பொழுது சிலர் பார்வையற்ற ஒருவரை இயேசுவிடம் கொண்டு வந்து அவரை தொடும்படி வேண்டினர். அவர் பார்வையற்றவரது கையை பிடித்து ஊருக்கு வெளியே அழைத்து சென்றார். அவருடைய விழிகளில் உமிழ்ந்து கைகளை அவர் மேல் வைத்து, ஏதாவது தெரிகிறதா என்று கேட்டார். அவர் நிமிர்ந்து பார்த்து, மனிதரை பார்க்கிறேன், அவர்கள் மரங்களைப் போல தோன்றுகிறார்கள் ஆனால் நடக்கிறார்கள் என்று சொன்னார். இயேசு மீண்டும் தம் கைகளை அவருடைய கண்களின் மீது வைத்தார். அப்போது அவர் நலமடைந்து முழு பார்வை பெற்று அனைத்தையும் தெளிவாக கண்டார். இயேசு அவரிடம், ஊரில் நுழைய வேண்டாம் என்று கூறி அவரை அவருடைய வீட்டிற்கு அனுப்பிவிட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். என் ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த தமிழ் கேத்தலிக் டிவி நேயர்களை, உங்கள் அனைவரையும் உயிர்த்தனம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரில் அன்போடு வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபிக்கின்றேன். இந்த நாளிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பெத்சாயிதாவில் பார்வையற்ற ஒருவருக்கு பார்வை கொடுக்கிறார். பார்வையற்றவர் நலமடைகிறார். இந்த செயல் மற்ற நோயாளர்களை குணப்படுத்தியதை விட சற்று வித்தியாசமாக இருக்கிறது. பெத்சாயிதாவில் பார்வையற்றவர் பார்வை பெறும் இந்த புதுமை என்பது ஒரு தனி பொருளை கொண்டிருக்கிறது. இதுவரை இயேசுவினுடைய கலிலேய பணியை நாம் பார்த்தோம். இன்றிலிருந்து அந்த பணியானது சற்று விரிவடைகிறது. அதிலும் நேற்றைய நாளிலே பார்த்தோம், சீடர்கள் இன்னும் இயேசுவை அறிந்து கொள்ளாத ஒரு நிலையில் இருந்தார்கள். எனவேதான் பரிசேயர் ஏரோதியருடைய புளிப்பு மாவை குறித்தெல்லாம் கவனமாக இருங்கள் என்று சொன்னார். அப்பத்தை எடுத்து வரவில்லையே என்று சொல்லி சீடர்கள் படகில் இருந்து கொண்டு அங்கலாய்த்து கொண்டிருந்தார்கள். ஆண்டவர் இயேசு சீடர்களை உருவாக்கக்கூடிய தன்னுடைய பணியிலே இன்னும் ஆழத்திற்கு செல்ல வேண்டி இருக்கிறது என்பதை உணர்ந்தவராய், இன்னும் சீடர்களுக்கு அதிகமாய் கற்றுக் கொடுக்க வேண்டி இருக்கிறது, பயிற்சி கொடுக்க வேண்டி இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டவராய், ஒரே நொடிப்பொழுதிலே அந்த பார்வையற்றவனை குணப்படுத்தி இருக்க முடியும், ஆனால் ஆண்டவர் இயேசு கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு முழுமையான பார்வையை கொடுத்தார். முதலிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பார்வையற்றவரது கையை பிடித்து ஊருக்கு வெளியே அழைத்து செல்லுகிறார். ஏதாவது தெரிகிறதா என்று கேட்கிறார். விழிகளில் உமிழ்ந்து கைகளை அவருடைய கண்களில் வைத்து, ஏதாவது தெரிகிறதா என்று கேட்டார். இது முதல் நிலை. இரண்டாவதாக, இயேசு மீண்டும் தம்முடைய கைகளை அவருடைய கண்களின் மீது வைத்தார். அப்பொழுதுதான் அவர் நலமடைந்து முழு பார்வையை பெற்றார் என்று இறை வார்த்தை சொல்லுகிறது. தெளிவாக கண்டார் என்றும் சொல்லுகிறது. முதலிலே ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்தார், மீண்டும் தன்னுடைய கைகளை வைத்தார், அப்பொழுதுதான் அவர் நலமடைந்தார். சீடர்களுக்கும் இப்படியாக இன்னும் அன்பு பணி தேவைப்படுகிறது. சீடர்கள் நம்பிக்கை பெறுவதற்கு இன்னும் தொடர்ந்து அவர்களுக்கு பயிற்சி கொடுக்கப்பட வேண்டியிருக்கிறது என்ற கருத்தை இன்றைய நற்செய்தி வெளிப்படுத்துகிறது. என் அன்பிற்குரியவர்களே, நம்மோடு இருப்பவர்கள் நம்மை புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் நம்மை இன்னும் அவர்கள் முழுமையாக அறிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் இன்னும் பயிற்சி தரப்பட வேண்டியிருக்கிறது. மீண்டும் ஒரு முறை முயற்சி எடுங்கள், மீண்டும் ஒரு முறை பயிற்சி கொடுங்கள், எல்லாம் நலமாகும் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நாளிலே சொல்லித்தருகிறார்.
பார்வையற்றவர் பார்வை பெற்றது போல நம் ஒவ்வொருவருமே ஏதோ ஒரு நிலையிலே மீண்டும் பார்வை பெற அழைக்கப்படுகிறோம். அதற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உறுதுணையாய் இருக்கிறார். முதலிலே இந்த பார்வை பெற்ற மனிதன் பார்த்தார், மனிதர்கள் மரங்களைப் போல தெரிந்தார்கள். இரண்டாவதுதான் முழுமையாக தெளிவாக பார்வை பெற்றார், கண்டார். இயேசுடைய சீடர்கள் முதலிலே இயேசுவை கைது செய்த பொழுது ஓடிப்போய் விட்டார்கள். இத்தனை புதுமைகளை பார்த்திருந்தும் அவர்கள் இயேசுவை விட்டுவிட்டு ஓடிவிட்டார்கள். இரண்டாவதாக இயேசு உயிர்த்து காட்சி கொடுத்த பொழுது, தூய் ஆவியானவரால் அபிஷேகம் செய்யப்பட்ட பொழுது அதே சீடர்கள் இயேசு கிறிஸ்துவிற்காக உயிரை கொடுத்தார்கள். எனவே எல்லாம் முடிந்து போய்விட்டது என்று நினைக்காதீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறுவதற்கு இன்னும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு தோல்வியாக இருக்கலாம். இந்த தோல்வி உங்களுடைய வெற்றியினுடைய ஒரு படிக்கட்டாக இருக்கட்டும். இன்னும் இதைவிட மேலான ஒரு வெற்றியை நீங்கள் அனுபவிக்க முடியும். இன்னும் இதைவிட மேலான ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் அனுபவிக்க முடியும். தெளிவாக முழுமையாக பார்வையை பெற்ற அந்த பெத்சேயதா மனிதரைப் போல, முழுமையாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பிற்காலத்தில் புரிந்து கொண்ட சீடர்களைப் போல முழுமையான ஆசீர்வாதம் உங்களுக்கும் காத்திருக்கிறது. சோர்ந்து போய்விடாதீர்கள். இதோ மருத்துவர்கள் கைவிட்டு விட்டார்கள், இதோ கடன் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. சோர்ந்து போய்விடாதீர்கள். இன்னும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இன்னும் ஒரு முறை ஆண்டவர் உங்களை தொடுவதற்கான காலம் இருக்கிறது. நம்பிக்கையோடு இருங்கள், சோர்ந்து போய்விடாதீர்கள். ஐயோ, என்னுடைய பிள்ளைகள் என்னை கைவிட்டு விட்டார்கள், சோர்ந்து போய்விடாதீர்கள். உங்கள் பிள்ளைகள் மனம் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஐயோ, குழந்தை செல்வம் இல்லை, மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள், இனி வாய்ப்பே இல்லை. இன்னும் ஒரு வாய்ப்பு இருக்கலாம். கடவுள் இன்னொரு முறை உங்களை தொட்டு ஆசீர்வதிக்கலாம். நம்பிக்கையோடு இருங்கள். திருமண வரன் கைவிட்டு போய்விட்டது, இன்னும் ஒரு வாய்ப்பு இருக்கலாம். மீண்டும் ஒரு முறை ஆண்டவர் உங்களை தொடுகின்ற பொழுது நீங்கள் முழுமையான ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியும். எனவே சோர்ந்து போய்விடாதீர்கள். முழுமையான பார்வை பெறுவீர்கள், முழுமையான ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள். ஆண்டவர் மீண்டுமாக உங்களை சந்திப்பார், மீண்டுமாக உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. பெத்சாயிதாவில் பார்வையற்றவருக்கு பார்வை கொடுத்த இயேசுவே, ஆண்டவரே, உமை போற்றி புகழ்ந்து உமக்கு நன்றி செலுத்துகின்றோம், உமை ஆராதிக்கின்றோம். மீண்டுமாக இயேசுவே, ஆண்டவரே, உம்முடைய கரங்களை பார்வையற்றவரின் கண்களில் வைத்து அவருக்கு பார்வை கொடுத்தது போல, இதோ இந்த நாளிலே மீண்டும் எங்களை தொடும். திருமுழுக்கின் வழியாக நீர் எங்களை தொட்டு ஆசீர்வதித்து உம்முடைய பிள்ளைகளாய் ஏற்றுக்கொண்டீர். இதோ மீண்டுமாய் எங்களை தொடும். உம்முடைய பிள்ளைகளாய் எங்களை ஏற்றுக்கொள்ளும். இதோ உடல் நோய்களினால் மனவேதனையோடு என்ன செய்வதென்றே தெரியாமல் இருக்கக்கூடிய பிள்ளைகளை நீர் குணப்படுத்த மாட்டவரே. எங்கள் கண்ணீரை துடைக்க வாரும். மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையிலே இனி அவ்வளவுதான் என்று சோர்ந்து போயிருக்கக்கூடிய நிலையில் உம்முடைய பிள்ளைகளை நீர் கைவிட்டு விடாதீரும். நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடமாட்டேன் என்று சொன்னவரே, உம்முடைய வார்த்தையின் வல்லமையை நாங்கள் விசுவாசிக்கிறோம். உம்மால் மட்டுமே கூடும் என்று சொல்லி நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம், காத்திருக்கிறோம். வாரும் ஆண்டவருடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பும். எங்கள் ஒவ்வொருவரையும் நீரே பொறுப்படுத்தி கொண்டு வழி நடத்துவீராக. இதோ கடன் பிரச்சனைகளோடு, தொழிலிலே முன்னேற்றம் இல்லாமல், வேலைவாய்ப்பு இல்லாமல் காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை நீயிர் கைவிட்டு விடாதிர்படியாக. உம்முடைய அருளால் ஆசீர்வாதத்தில் நிரப்பும் பொருளாதார நலன்களை தாரும் ஆண்டவரே. இன்னும் சிறப்பாக இயேசுவே, ஆண்டவரே, உம்மை நாங்கள் அதிகமாய் புரிந்து கொள்ளவும், உம்முடைய வார்த்தையை வாசிக்கவும் நீர் எங்களை உற்சாகப்படுத்துவீராக. எங்களுடைய முயற்சிகளை ஆசீர்வதிப்பீராக.
இயேசுவே ஆண்டவரே, நாங்கள் தொடர்ந்து முயற்சி செய்யவும், மனத்திடனோடு நம்பிக்கையோடு எங்களுடைய காரியங்களை செய்யவும். நீரே எங்கள் உடனிருந்து எங்களை உற்சாகப்படுத்தும். அஞ்சாதே, என் மகனே மகளே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்னவரே, உன்னுடைய வார்த்தையினால் எங்களை தேற்றும், இந்த நாளை ஆசீர்வதித்து தாரும். எங்கள் பயணங்களில் உடனிருந்து எங்கள் வழி நடத்தும். திருமணத்திற்காக, வேலை வாய்ப்பிற்காக ஆண்டவரே இயேசுவே, குழந்தை செல்வத்திற்காக ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இதோடைய அருளால் ஆசீர்வாதத்தால் நிரப்பப்பட வேண்டுமாய். எங்கள் மீட்பராகி அதை உயிர்த்த இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையே, உம்மை நோக்கி நம்பிக்கையோடு மன்றாடுகிறோம். ஆமேன்.